Hi, hello guys, welcome back to our channel. In this video, we are going to go a short ride. We are going to go on a one day trip. We are going to go on a plan for a short trip. We are going to Parappathara River. We are going to go to the river. நம்ம எப்படி போயிடுவோம் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம போனதாட்டி ஆனகட்டி போகும்போதே கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோம் டிராஃபிக்கும் அந்த அளவுக்கு இல்லை இன்னைக்கு எப்படி டிராஃபிக் இருக்குன்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு வீக் டே தான் அதனால் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நம்ம கிளம்பியிருக்க டைம் பார்த்தீங்கன்னா 12:30 இங்கேருந்து ஒரு 2 hours கணக்கு வச்சா ஒரு 1:30 வேணால் வச்சு போ 2 மணிக்கு போய் சேர்ந்துடலாங்க ஓகே சேனலுக்கு புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணே வரீங்களா இல்லையா ஓகே இப்போ நம்ம ரேஸ் கோர்ஸில் இருக்கோம் முதல்ல போய் வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கிறோம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது பெட்ரோலு அதனால் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் கிளம்பணும் ஆனால் ரேஸ் கோர்ஸில் இங்கேயும் பெட்ரோல் பங்கெலாம் இருக்காது அவினாசி ரோட் இல்லைன்னா தடாக ரோட்டில் தான் இங்கே அடிக்கிறோம் என்ன ஒரு அதிசயம் ப்ரூக் ஃபீல்ஸ் ரோட்டில் டிராஃபிக்கே இல்லை ஆச்சரியம் தான் பார்த்துலாம் எப்போவும் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் இன்றைக்கே பாருங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் ப்ரூக் ஃபீல்ஸ் ரோடு 200 ரூபாய்க்குண்ணா மேட்டுப்பாளைய ரோட்டில் இருக்கிற பெட்ரோல் பங்கில் அடிக்கிறோங்க எங்கேயும் நான் சொன்னது இல்லை எங்கேயுமே அடிக்கல அவினாசி ரோட்டில் தடாக ரோட்டில் அடிக்கல மேட்டுப்பாளைய ரோட்டில் அடிக்கிறோம் கிடைக்கும் போது அடிக்கிறதா இப்போ நல்லது 200 ரூபாய்க்கு அடித்தாலே போதுன்னு நினைக்கிறேன் போதும் பார்த்துக்கலாம் ஐயோ அப்பா இந்த வெயில் காலத்தில் இந்த சிக்னலில் நிற்கிறது எவ்வளோ போய் டாஸ்க் தெரியுமா அப்படியே வெந்து தெரிந்தது காடு தான் உள்ள ஜாக்கெட்லாம் போட்டோன்னா காலி ஆனால் ஒரு வாரமாக நல்லாவே மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு 4-5 நாளே நல்ல மழை கோயம்புத்தூரில் இன்றைக்கி தான் வெயில் அடிக்கிறான் ஈவினிங் தான் மழை பெய்யுதுங்க நல்லா சரியான மழை பெஞ்சிட்ருக்குது நம்ம மழை பெய்யறதுக்குள்ள வந்துடுவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் எதுவுமே எடுக்கல ரெயின் கோட்லாம் இல்லாத பட்சத்துக்கு நனைஞ்சிட வேண்டியதான் ஆர் சாமினியே எங்கடா திரும்பிட்டு இருக்கிற இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி சில பேர்னால தான் எல்லாம் நடக்குது என்ன ஒரு புத்திசாலித்தனம் பசிக்காரன் அடிச்சு தூக்கியிருப்பார் வண்டியை பிஎன்டபிள்யூ இதை பாம்பாத்து அடித்தார் பிரேக்கை புக்பீல்ஸ் ரோட்டில் இருக்க வேண்டிய டிராஃபிக் எல்லாமே டபுள் மடங்காக இங்கே சாய்பாபா காலையில் இருக்குது இங்கே பாரு எவ்வளோ டிராஃபிக்குன்னு சோபா டிராஃபிக்கில் போகிறதோட எனக்கு இந்த சிக்னலில் நிற்க தான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறதும் கோயம்புத்தூரோட நிலவரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ரோடெலாம் எங்கள் அம்மாலாம் யாராலுமே மெயின்டைன் பண்ண முடியாது கோயம்புத்தூரில் சும்மா வேறு லெவலில் வச்சுருப்போம் ரோடு அப்படி முகத்தை பார்க்கலாம் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும் எப்போவுமே தடக ரோடு தோன்றது தான் அதில் ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை இந்த வாட்டி இன்னும் தோண்டி வச்சுக்கிறாங்க ஓனகட்டி 20 கிலோமீட்டர் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் குட்டி மலை ஒன்று இருக்குது மேடு பள்ளம் குழி எல்லாத்தையும் ஒரு வழியாக தாண்டி வந்தாச்சுங்க அப்பா தாண்டி வரக்குல போகும்போது கழுத்து வழியாக வந்துருச்சுங்க ஹெல்மெட் வர கொஞ்சம் வெயிட்டாக தெரியுது போகிற வர கேமராவே இப்படி வச்சால் ஓரளவுக்கு வெயிட் கம்மியாக தெரியும் நான் வந்து அப்சைட் டவுனாக வைக்கிறேன்னா அதனால் கொஞ்சம் வெயிட் அதிகமாக தெரியுது டிராஃபிக்கில் வர ஓட்டணும்னா கழுத்து லைட்டாக வலிக்குது நம்ம போகிற இந்த பரப்பதாரா ரிவர் வந்து எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா அது ஹிடன் பிளேஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கமா எனக்கு ஒன்றும் தெரியல அது வந்து இதில் பார்த்தாங்க இன்ஸ்டாகிராமில் டக்குன்னு சும்மா ரீல்ஸ் பார்த்துருந்தேன்னா அப்போ கிடச்சிது சரி பார்க்க நல்லா இருக்கே போவோம்னு நினச்சேன் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தண்ணியெல்லாம் அவ்வளோ இருக்க வாய்ப்பு இல்லை அப்பா என்ன சவுண்டு என்ன சொல்கிறேன்னு அதாங்க அங்கே தண்ணி வந்துட்டு அந்தளவுக்கு இருக்குமாலாம் தெரில பட் ஆனால் அவங்க அந்த வியூவெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது சரி தண்ணி வருது வழியோ அதை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் ஓ புளி நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன் பார்ப்போம் இனி அவ்வளோதாங்க இனி டிராஃபிக்லாம் இருக்காது நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போகலாம் ரசிச்சுக்கிட்டு
ரோட சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்ம போனதாட்டி வரும்போது தான் இங்கெல்லாம் மரத்தை வெட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாம் ஊரில் வெட்டி முடிச்சிட்டாங்க. வெட்டி முடித்து ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. எவ்வளோ மண்ணு பாருங்க, பார்த்து போகணும். இங்கெல்லாம் நடு ரோட்டில் எப்படி மண்ணு வந்துச்சுருந்தில்ல? ஓ, இது இதுவா? செங்கல் ஃபேக்ட்ரி ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்க, எனக்கு சரியாக தெரியலையே. ஆ, செங்கல் ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது, அங்கேருந்து வர மண்ணு தான் எல்லாம். இன்னும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அப்போடா இப்போ தான் ஒரு ஃப்ரீ ரோடு கிடச்சிருக்கு. இவ்வளோ நேரம் 50, 40, 40, 50 வந்துட்டுருந்தேன். வெயில்லன்னு எப்படி போடுது? நான் மழையெல்லாம் பெய்யும் நினச்சிட்டு வந்தேன். செக்க ஓடு ஓடுது வெயில். பார்த்தீங்களா, சொன்னால இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆனைக்கட்டி போயிட்டு வந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஃபுல்லாக மரம் வெட்டி இவ்வளோ தான் இருந்துச்சு ரோடு. அப்போ தான் மரம் வெட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அநியாயமாக மரத்தை வெட்டிட்டாங்க. முன்னாடி இருக்க மலையில் இப்போ நம்ம ஏற போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஹில் சேர் ஆரம்பிச்சிருவோம். செக் போஸ்ட் வந்துருக்கோம். இனி அப்படியே ஹில் சேர் ஆரம்பிச்சிருவோம். ரோடு தாங்க இங்கே சூப்பராக இருக்கும். ஆனைக்கட்டி, ஆனைக்கட்டி போகிற வழியில் அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு வரும், அதை காட்டுறேன். சூப்பராக இருக்கும் பார்க்கவே. நம்ம ஆனைக்கட்டி வரும்போதே காமிச்சிருப்பேன், இருந்தாலும் ஒரு தாட்டி காட்டுறேன் பாருங்கள். ஹில் சேர் ஆரம்பித்தா வச்சுங்க. போன தாட்டி நம்ம என்எஸில் வரல நினைக்கிறேன். ஆமாம், நம்ம இவன் மகேஷோட டியூக்கில் தான் வந்தோம். என்எஸில் இப்போ தான் முதல் வாட்டி வரோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளைமேட்டு லைட்டாக சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. அவ்வளோ சில்லுன்னுலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. வெயிலே வந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. நிழலாகவும் இருக்குது அந்த இடம்லாம். ஐயோ ஐயோ, மழை பெய்யும் போதே நான் இப்போ தான் சொல்லி வாய மூண்டேன். மேலே பாருங்க, ஃபுல்லாக மேகம் கருக்கிட்டுருக்கு. மழை பெஞ்சாலும் பெய்யும். நாங்கள் கிளம்போ நினச்சிட்டு வந்தேன் ரெயின் பேண்ட் எடுத்து வரணுன்னு. அது ஏதோ ஒரு நினப்பில் மறந்துட்டேன். கொஞ்சம் தாண்ட கிளம்பி நான் வந்துச்சு. ஏற்கனவே கிளம்புனது லேட்டுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டேன் நிற்காமல். ரெயில் லைனர் இதுக்குள்ளே தான், ஜாக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது எனக்கு ரெயில் லைனர். அதுவும் நான் கவனிக்கவே இல்லைங்க எத்தனை நாளாக இருக்குது எதுவும் தெரியல. ஜாக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஜாக்கெட் பேண்ட் ஒரு ஜிப்பு வச்சுருப்பாங்க எப்போ, அதில் ரெயில் லைனர் இருக்கும் இருக்கான்னு பார்ப்போம். இதுதாங்க அந்த ஸ்ட்ரீட் ரோடு. அதாவது இவ்வளோனா நான் பாட்டு வள வள வளர்ந்து பேசிக்கிட்டு வந்தேன். அப்புறம் தான் டக்குன்னு கேமரா சைட் மேல எடுத்து திரும்பிப்பாங்க. கேமரா ஆன் பண்ணாமல் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறதுங்க, மனசே உடஞ்சி போச்சு. அப்படியே ஜான் பாட்டு கட்டி எதுவுமே கவனிக்கல. நான் பாட்டு கட்டியே பேசிட்டு அதே இதே காமிச்சிட்டு அப்படியே வந்துருக்கேன். அப்போ திரும்பி பார்த்தா தான் தெரியுது கேமரா ஆன் பண்ணலன்னு. இங்கே இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குங்க. அப்படியே அந்த வியூவு அப்படியே ஃபுல் க்ரீனரியாக இருக்குது. வேறு லெவலில் போயிட்டுருக்கு ரைடு. இங்கே ஒரு ஸ்ட்ரைட் ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வண்டியில் இருக்கவங்க மோஸ்ட் அந்த ரோடு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோஷூட் எடுப்பாங்க. வண்டி வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வருவாங்க. இங்கே முன்னாடி கேமரா பிடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம தான் கேமராவோடய போயிட்டுருக்கோம்ல, அதனால் எடுக்கலை. நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் அந்த ரோடு. கோயம்புத்தூர் இருக்கவங்களுக்கு, கோயம்புத்தூர் இருந்து பார்க்குறவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குதுன்னு பார்ப்போம். அதாவது இந்த டிராஃபிக் எல்லாம் ஓட்டிட்டு இந்த மாதிரி ரோட்டுக்கெலாம் வந்து ஓட்ட, உடனே இந்த மாதிரி அந்த ரோட்டுக்கெலாம் வந்து ஓட்டும் போதெல்லாம் அப்படி ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபீல்லாம். இங்கேயும் செக் போஸ்ட் இருக்குது. ஓ, இதுக்கப்புறம் தான் நம்ம கேரளான்னு நினைக்கிறேன். இந்த பாலத்துக்கு அப்புறம் தான் கேரளாவா, இன்னொரு ஏதோ ஒரு பாலம் வரும், அந்த பாலம் தான் நம்ம கேரளாவா மாறிடுவோம். இல்லை, இது இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடி போனால் தெரியும். இந்த மால் ஃபங்க்ஷன் லைட் தெரியுது. இந்த லைட்டு வந்து அடிக்கடி எந்தெஞ்சு ஆஃப் ஆகிட்டுருக்குங்க. நம்மளால் இந்த ஷோரூமில் கொடுத்து என்னென்னு கேட்கணும். அடிக்கடி வருது, தானாக வருது, தானாக போகிறது, என்னன்னே தெரில. போய் நம்மளை கேட்கணும் ஷோரூமில். நான் சரி போய் ஷோரூமில் கேட்போம். இங்கே போலீஸ் நிப்பாட்டுறாங்களா? சரி, அதான் நம்ம லைட்டு எரியதே போய் காமிப்போம் ஷோரூமில் அப்படின்னு நினச்சா அப்போயே காண போயிடும். நம்ம ராக்கி போய் நம்மளே வச்சு வளர்றான். இந்த பாலம் தான். இதுக்கப்புறம் நம்ம பாலக்காடுக்கு போயிடுவோம். டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் பாலக்காடுங்க போட்டிருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இனிமேல் நம்ம கேரளா வாசி நம்மளேனா அவங்களுக்கு ஒன்று தான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே மலையாளத்தில் எல்லாம் இருக்கா? இங்கே ஒரு கடையில், எங்கே இந்த கடையை காணும்? இதா இங்கே இருக்க போகிறேன். லாட்ரி கடை. இந்த கடையை பார்த்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சாலாம் கேரளான்னு. இன்னும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் 21 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நீ இருக்கிற ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்ச் பேட்சாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இங்கே வரையா ஃபுல்லாகவே பேட்ச் பேட்சாக தான் போட்டிருப்பாங்க. இங்கெல்லாம் இங்கெல்லாம் ரோடு போட்டால் சூப்பராக இருக்கும். எங்கே நம்ம ஊர்லேயே தோண்டி போட்டுற வேலையே போட மாட்டாங்க. இங்கே எப்படி இதெல்லாம் போடுவாங்க?
அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன் பாருங்க, அங்கே இது ரோடு போகிறதுனால தான் நான் ஒரு அந்த இடத்துல ஆஃப்ரோடிங் இருக்கும் போல். நம்ம பரப்பத்தரம் ரிவர்டு கொஞ்சம் முன்னாடி வந்து ஆஃப்ரோடிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் வீடியோவில். ஆஃப்ரோடு பயங்கரமாக இருந்துச்சுனா நல்லாயிருக்கும். அப்பா வண்டி, நீங்கள் இந்த வண்டி மட்டும் பாருங்களேன் கொஞ்சம் எப்படி ஆடிட்டுருக்குன்னு போயிட்டுருக்குது வண்டி. ஸ்பீடாக போனால் தெரியாது, ஆனால் இந்த மாதிரி ரோட்டில் நம்ம ஸ்பீடாக போயிட்டு டக்குன்னு நம்ம பிரேக் எடுத்தோன்னா அவ்வளோதான் நிற்காது. அதனால் ஸ்பீடு நம்ம அவ்வளோலாம் போகக்கூடாது. இந்த மாதிரி பேட்ச் அதிகமாக இருக்க ரோட்டில் இங்கே ரைட் எடுக்கணும்னு கூகுள் தி சொல்கிறாரு. ஓகே, என்ன இப்படி யோசிக்கிறாங்க நின்றுட்டு. ஆ ரோடிங்லாம் சூப்பராக இருக்கே. நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஹிடன் பிளேஸு இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அது ஹிடன் பிளேஸாக தெரில என்னன்னா, நான் பார்த்த வீடியோலேயே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரிலாம் நிறைய பேர் இருந்தாங்க தெரில எப்படின்னு. ஆனடா இங்கே பாருங்கள் எவ்வளோ இறக்கம், சூப்பராக இருங்க. இங்கே வண்டியே இல்லை, ஆள் நடமாட்டம்லாம் இருக்குது, ஆனால் வண்டி இல்லை பெருசாக. போகிற வழியே நல்லா இருக்கு, ரோடு எப்படியும் ஏறி இறங்கி ஏறி இறங்கினாங்க இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. அதாவது ரோடு ஏறி இறங்கி ஏறி இறங்கி போனதில் தாண்டி போயிட்டேன் லெஃப்ட்டுக்கிட்டு போய் டியூட்டன் போட்டு வந்திருக்கோம். போனாமல் இங்கேருந்தே ரோடு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, சிமெண்ட் ரோடு தான். இங்கே போக போக தான் ஆஃப் ரோடு வரும்னு நினைக்கிறேன். ஈகர்லி வெயிட்டிங். வந்துருச்சு இல்லை, வந்துருச்சு இல்லை. ஆனால் ஃபுல்லாக சேராக இருக்கே, நேற்று தான் வண்டி கதவுனேன், அதுக்குள்ளே சேத்துல விடணுமா. பரவாயில்ல விடுவோம். அலைக்கலாம் நடுவில் ஆஃப் ரோடிங் சூப்பர் சூப்பரை. ரோடு போட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கல் போட்டுருங்க பார்த்தீங்களா சைடில், ரோடு போட்டுருவாங்க நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில். அதாவது ஒரு இடம் வந்து கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி இருக்கும், கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்த டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி அங்கேயே ரோட்டில் போட அமைச்சிடுவாங்க. அடாடா பரவாயில்ல, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஜாலியாக இருக்குது, இப்போ ஆஃப் ரோடிங்க போடு தான். இனி ரோடு வந்துருச்சு, இதுக்கப்புறம் ரோடு தான் நினைக்கிறேன். வாங்க போவோம், முன்னாடி கொஞ்சம் பாருங்கள், வேற லெவலில் இருக்குங்க வியூவு. அப்படியே படிப்படியாக தெரியுது எல்லா இடமும், ரோடுமே பயங்கரமாக இருக்குங்க. ஏதோ ஒரு மலை மேலே அப்படியே ஒரு ரோடை போட்டால் அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குது. திடீர்னு பயங்கர ஸ்லோப்பாகிடுது, அப்படியே திடீர்னு கீழே இறங்குது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். வரத்தீங்களா இறங்குது பாருங்கப்பா. நான் நமக்கு ரைட் சைடில் இருக்கிறத நினைக்கிறேன், ரைட் சைடில் தண்ணி போகிறது கொஞ்சம், அதுதான் அந்த ஆறு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியாது, நான் உங்கள்கிட்ட போய் காட்டுறேன். சின்னதாக ஒரு பேட்ரி சேஞ்ச், கோப்பாவில் பேட்ரி காலி ஆகிடுச்சு, அதனால் பேட்ரி மாற்றிக்கிட்டு இருந்தோம். வந்தாச்சு நம்ம கிட்டத்தட்ட, இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கெல்லாம் வீடெல்லாம் நிறையா இருக்குது, ஆனால் யாருமே வெளியே வர மாட்டாங்க போலயே. ரோட்டில் யாருமே இல்லை, வீடு நிறைய வீடு இருக்குங்க இங்கே, ஆனால் யாருமே வெளியே வர மாட்டாங்க. நின்னா போதுங்க, அப்படியே பயங்கரமாக இருக்கான்னு தெரியல. உள்ள இந்த ஜாக்கெட்டை போட்டோன்னா அவ்வளோதான், நிற்கவே கூடாது, நிற்காமல் போய்கிட்டே இருக்கணும். நின்னோன்னா காலி ஆயிரும். எனக்கு இது எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு ப்ரைவேட் ஹில்ஸ் மாதிரி இருக்குது, ப்ரைவேட் ஹில்ஸ் ப்ரைவேட் ரோட்டில் போகிற மாதிரி இருக்குது. யாருமே இல்லையா, குட்டி குட்டி ரோடு தானா, அதே மாதிரி தான் இருக்குது. எங்கே போகிறக்கான வழியே இல்லையே. வந்துட்டோன்னு சொல்லி காட்டுது, ஆனால் எப்படி கீழே போகிறதுன்னு தெரில. அதனால் வழி இருக்கணுமே கண்டிப்பாக, நான் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இது தான் நினைக்கிறேன். இதாக தான் இருக்கணும், வாங்க போய் பார்ப்போம். கார்காரம் ஒரு அங்கே தான் வராது போலியே. ஏபாடி ஏபாடி, ஆ இதுதாங்க. ஒய்ச்சோ ஒய்ச்சோ, இவ்வளோ புதுசாக ஒட்டிடாத 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 ஒட்டலை. ஏ தண்ணி நல்லாவே போகுதுப்பா, இங்கே போடு மாசு. எங்கே நீ பாடலாம், உள்ளே கொண்டு போயிடும் வண்டியா. கொஞ்சம் அதிகமாக இருக்கனால பறக்குது, அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ராக்கி பையன் இங்கே தாங்க நிப்பாட்டிருக்கோம். யாட்டும் அவ்வளோ 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 சூப்பராக இருக்குது, எவ்வளோ சொல்கிறேன்னு தெரியல, நிஜமா பயங்கரமாக இருக்குது. இல்லை அப்படியே பேக் கேமரா திருப்பி காட்டுறேன் பாருங்களேன். பார்த்தீங்களா,
தண்ணி நான் நினச்சேன் தண்ணி இருக்காதுன்னு, ஆனால் தண்ணி சூப்பராக இருக்குது. இங்கே தண்ணி இங்கே கம்மியாக இருக்குது. அங்கே பாருங்க, அங்கெல்லாம் போனால் நல்லா குளிக்கலாம். சரிங்க, உங்களுக்கு ஃபுல் வியூவும் காட்டுறேன், ஃபுல் வியூவும் காட்டுறேன் பாருங்களேன். சிவில் சத்தம் வேறு இன்னும் நல்லாயிருக்கு. அப்படியே ஒரு ரவுண்டு உங்களுக்கு காட்டிட்டேன், எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க அப்படியே கொஞ்சம் உள்ளே போவோம். இந்த இடம் வந்து ஆனால் ப்ரைவேட் ஸ்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, நான் தான் நம்பலை. ஆனால் பார்த்த பெரிய இடமா இருக்கா, சரி ஓகே எல்லாம் வருவாங்கன்னு நினச்சேன். நான் யாருமே இல்லைங்க. சாட்டர்டே சண்டேல வேணால் கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போலாம் யாருமே இல்லை. நிறைய கல் வருங்க, எத்தனை பாறாங்கல், ஃபுல்லாக கல் தான். நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும், லைட்டாக ஸ்லிப் பண்ணாலும் அவ்வளோதான். ஆனால் தண்ணி கிளியராலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்காக தான் இருக்குது. ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு. எப்படி நம்ம இங்கே குளிக்க போகிறதில்ல, நம்ம தனியாக குளித்தா அது காமெடியாக தான் இருக்கும். ஆனால் நான் நினச்சிட்டு வந்தது சரி அண்டர் வாட்டர் ஷாட்ஸில் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற தண்ணியோட நிலைமையை பார்த்தா கண்டிப்பாக அண்டர் வாட்டர் ஷாட்ஸில் எடுக்க முடியாது, ஒன்றுமே தெரியாது. நான் அப்படியே அமைதியாக இருக்கேன், தண்ணி சத்தத்தை கேளுங்க. செம்மையாக இருக்குல்ல. வாங்க போய் ஒருத்தில் போகிறோம். கழுத்து வேறு லைட்டாக வலிக்குது, ஹெல்மெட் தான் திடீர்னு பயங்கர வெயிட்டாக தெரியுது, ஏன்னு தெரியல. நான் நினச்சி என்னன்னா, நம்ம மகேஷ் இருக்கான் தெரியுமா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஆனைக்கட்டி கொடைக்கானல் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவனை கூப்பிட்டேன், கால் பண்ணி வாட போகலாம் அப்படின்னு. அவன் வந்துட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனால் இப்போ தான் யாரும் கூப்பிட்டு செம்மையாக இருங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியாக இருந்தாலும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நல்லா அப்படி சமைச்சு சாப்பிட்டு சூப்பராக தனியாக வந்திருக்கோம். இங்கே வந்து தனியாக வந்தாலும் பயங்கரமாக காற்று பயங்கரமாக அடிக்குது. ரெண்டு மலை, இந்த சைடு ஒரு மலை, இது மலை தான். மலைக்கு நடுவில் தனி போகுது. நம்ம ராக்கி அங்கே சிங்கமாட்டம் நின்றுக்கிறான். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு விண்மில் பாருங்கள், மேலே ஒரே ஒரு விண்மில், விண்மிலோட மண்டை மட்டும் தான் தெரியுது. நம்ம இங்கே வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ நம்ம ஊர்க்காரத்தில் வந்தார், வந்து அவர் இந்த இடத்துல நடக்கிற கதையெல்லாம் சொன்னார். அப்படியே வந்து அதே பேசிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பராக இருக்குங்க இடம் பாருங்க, விளையாடியெல்லாம் இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் இருந்துட்டு அப்படின்னு கிளம்புவோங்க. ஓகே, நம்ம அப்படி இங்கேருந்து கிளம்பியாச்சு. என்னடா அது, ஒரே இடத்துல ஒன்று அடிச்சுட்டு இருக்காங்க. ஓ, சின்ன பையன் ஓட்டி பழகிறாங்களா? ஓகே ஓகே. ஆமாம், அப்படி இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்த இடத்துல உட்காந்து ஃபீல்னால் நல்லா அப்படி ஃபீல் இல்லை, நேச்சரை ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். ஜாலியாக இங்கே ட்ரிப் பண்ணலாம் போலியே, வண்டியை பார்த்துக்கலாம். பை பை, பார்ப்போம். அவர் தான் நம்ம கூட வந்து பேசிகிட்டு இருந்தார். சும்மா பேசிகிட்டு இருந்தாங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் அவர் பார்த்தா நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாராம்மா ஃபஸ்ட்டு, இப்போ தான் வந்துட்டாராம்மா. ஐயோ, இங்கேன்னா இத்தனை அடி வாங்கியிருக்கு இந்த இடம். ஓகே, அப்படி இப்படி பேசியிருந்தோம். அப்புறம் இந்த ஊர் கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் கொஞ்சம், அதில் அப்படி நம்ம பேசிட்டு. அப்புறம் அவர் போயிட்டார். நம்ம அப்படியே ஜாலியாக கொஞ்சம் இடத்த அப்படியே நேச்சரை ஃபீல் பண்ணிட்டு நம்ம அப்படி அந்த இடத்த அப்படியே ஜாலியாக ரசிச்சுட்டு அப்படிங்கிறது கிளம்பிட்டோங்க. நீ நேராக வீட்டுக்கு தாங்க போக போகிறான், நான் அப்படியே இங்கே ஒரு இடம் வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இங்கே நெட்டு ஒன்று கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் டைமும் ஆச்சு, சரி ஓகே கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த இடம் நல்லா சூப்பராக இருக்குங்க, நான் நினச்சதோட பயங்கரமாக இருக்கேன். தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி எதிர்பார்த்தே வரல, தண்ணியும் நிறையா இருந்துச்சு, இடமும் வேறு இடம் வந்து நான் பார்த்தப்பே நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து நேரில் பார்க்கவும் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. பசங்களாம் வந்தோன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். அடுத்த வாட்டி நம்ம கண்டிப்பாக வரோங்க, நம்ம பசங்களை கூப்பிட்டு. இன்னும் கொஞ்ச நாளில் அப்படி வந்துடலாம். அந்த மகேஷ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது, குளிச்சுருக்கலாம் நம்ம. அவனும் வரலையா, சரி வேணாம் தான், சும்மா அவர் ஒன்று வந்துட்டேன். அதனால் நம்ம அடுத்த வாட்டி வரோம், குடிஞ்சா இங்கே சமைச்சு சாப்பிடுவோம். இந்த ரோடு இன்னும் சூப்பராக இருக்குங்க, அந்த இடமும் நல்லாயிருக்கு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. ஏறி இறங்கி ஏறிங்க இறங்கி, அது எப்படின்னா ஒரு மலையில் அப்படியே சும்மா ரோடு மேலே போட்டால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. திடீர்னு பயங்கர ஸ்லோப்பாக தான் இங்கே இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன், இந்த ஆறு தாங்க, நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆறு தான், இந்த தண்ணி தான் அங்கே வந்துட்டுருக்கு. சி, அங்கே இருக்க தண்ணி தான் இங்கே போயிட்டுருக்கு. வெயில் காலத்துலேயே எவ்வளோ தண்ணி இருக்குன்னா மழை காலத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கும்ல. சூப்பர், இந்த மாதிரி ரோடு நான் எங்கேயுமே பார்த்துட்டேங்க. ஆனால்
இப்போ ஹில்ஸ்லாம் எப்படி இருக்கும், இப்படி போனோம்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படி மேலே ஏறும், இது அப்படி இல்லை அப்படி இறங்குது சடார்னு, அப்படி கீழே இறங்குது அப்படி சடார்னு மேலே ஏறுது, செமையாக இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருந்து நம்ம கிளம்புவோம். பை பை ஃப்ரம் லைஃப் டைம் ட்ராவலர், டேக் கேர், லவ் யூ ஸோ மச். நினச்ச மாதிரியே மழை வருதுங்க போகும்போது. சார் சரி, இனி நடந்துட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான், வேறு வழி இல்லை. என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன்.